الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون؟ صدق الله العلي العظيم. وقال تعالى أيضا: إن الحسنات يذهبن السيئات. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني قدس الله سره اللذيذ شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. சலாத்தும் சலாமும் ஹஸ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்க நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறுமை நாளையிலே எந்த மனிதனும் நன்மைகள் இல்லாதவராக அல்லது குறைவான நன்மைகளோடு வந்து நின்று நஷ்டப்பட்டு நிற்கக்கூடியவராக எவரும் இருக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு வழிமுறைகளை, இபாதத்துக்களை எப்படி செய்தால் எது போன்ற நன்மைகளெல்லாம் கிடைக்கும் என்பதையெல்லாம் குரானிலும் ஹதீஸிலும் மிக தெளிவாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் சுருக்கமான முறையில் உழைப்புகள் குறைவாக நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் வழி சொல்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னு வைங்க, இடம் பத்தாது, ஃபுல்லாக வந்துடுவாங்க. வீட்டில் இருந்தபடியே மொபைலை பயன்படுத்தியே பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம், முதலீடு தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னு வைங்க, நிறைய அப்படி வருது. உடனே நம்மளால் உள்ளே போய் என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிலாம் தேடி பார்த்து எப்படியாவது காசு சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும், என்னையும் சேர்த்தன் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் உண்டு. அது மாதிரின்னு வச்சுக்கலாம் அல்லது அதை விட தாண்டின்னு சொல்லலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுருக்கமான சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தருகிறேன். நீங்கள் இருந்த இடத்திலேயே குறுகிய நேரத்திலேயே மறுமைக்காக ஏராளமான நன்மைகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார். நான் சொன்னால் இன்றைக்கி உலகத்தில் மற்றவங்க சொன்னால் அதை நம்பி போகிறோம், ஆனால் நபி சொல்கிறாங்க
அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் கூட இல்லை. எந்த ஒரு விஷயமே நம்ம தெளிவாக தெரிந்து அந்த முறையோடு செய்கிற போது ஏராளமான நன்மைகளை பெற முடியும். குர்ஆனில் சூரத்து ஜுமர் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அந்த அத்தியாயத்தில் அறிவு உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், மிக உயர்ந்தவர்கள் என்பதை பல உதாரணங்களோடு அல்லாஹ் சொல்கிறான். எதையுமே தெரிஞ்சு செய்யணும். அல்லாஹ் கேட்கிறான், ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நம்ம அடிக்கடி கேட்ட வசனம்தான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? ஒரு காலம் சமமாக மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். வேறொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யத்ததக்கர் உலுல் அல்பா, யாருக்கு புத்தி இருக்கிறதோ அறிவு இருக்கிறதோ அவர்கள்தான் இதை பற்றி எல்லாம் சிந்திப்பார்கள் என்ற கருத்துப்பட அல்லாஹ் அங்கே பதிவு செய்கிறான். வேறொரு வசனத்திலே அல்லாஹ் அழுத்தமாக சொல்கிறான், வமா யஸ்தவில் அல்மா வல் பசீர், பார்வை உள்ளவனும் பார்வை தெரியாதவனும் சமமாக முடியுமா என்று கேட்கிறான். முடியாதுங்கிற அர்த்தம். வலம் ஒலுமாத்து வலநூர், இருளும் வெளிச்சமும் சமமாக முடியுமா அல்லாஹ் கேட்கிறான். முடியாதுங்கிற அர்த்தம். வலம் வில்லு வலல் ஹரூர், நிழலும் வெயிலும் சமமாக முடியுமா அல்லாஹ் கேட்கிறான். லா யஸ்தவில் அஹ்யா வலல் அம்வாத், உயிர் உள்ளவர்களும் செத்தவர்களும் சமமாக முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த வசனங்கள் அனைத்திலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தமான ஒரே கருத்து, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் நமக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஞானங்களை கருத்துக்களை நாம் உள்வாங்கி வைத்துக் கொண்டால்தான் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக இருக்க முடியும். எதை பற்றியுமே தெரியாமல் சும்மா இருப்பதில் எந்த பயனும் இல்லை என்பதைத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்கள் அனைத்திலும் அல்லாஹ் பேசுகிறான். அர்ஹமுர் ராஹிமீன் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு பேர். கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிருபையாளர்ங்கிற அர்த்தம். சூழ்நிலையின் காரணமாக, சந்தர்ப்பத்தின் காரணமாக, பலகீனத்தின் காரணமாக, மறதியின் காரணமாக, ஏதேனும் கெட்ட நட்பின் சகவாசத்தின் காரணமாக, ஏதேனும் நாம் பாவம் செய்துவிட்டால் கூட அந்த பாவங்களிலே இருந்து நம்மை வெளியிலே கொண்டு வருவதற்கு, அந்த பாவ கடலில் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு பல வழிகளை அல்லாஹ் குர்ஆனிலும் குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் சொல்லியிருக்கிறார். ஒரு வசனம் இப்படி வருகிறது குர்ஆனில், இன்னல் ஹசனாத்தி யுஸ்ஹிபுன் அஸ்ஸய்யிஆத், நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும் என்று அல்லாஹ் கூறுகிறான். பொது செய்கிறோம், தொழுகிறோம், தான தர்மம் செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், இப்படி எத்தனையோ நன்மையான காரியங்கள், நாம் செய்திருக்கக்கூடிய சின்ன பாவங்களை ரப்பே நான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்காமலேயே அந்த நன்மைகளே நமக்கு பாவங்களை அழித்துவிடும். அல்லாஹ் கூறக்கூடிய வசனம். உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கு ரப்புல் ஆலமீன் ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறார். ஒரு நபிமொழியிலே பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய அடியார்கள் மூன்று விதமாக இருக்கிறார்கள், யஹூது வல் நசாரா வல் முஸ்லிமும், மூணு பேர், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள். முசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒப்புக்கொண்டவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். நம்ம நபி தான் எல்லா நபியிலையும் உயர்ந்தவங்க, அதனால் எல்லா கௌமையும் விட, எல்லா உம்மத்தையும் விட இந்த நபியின் உம்மத்தை தான் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறாங்க. அதற்கு ஒரு உதாரணத்தோடு நபி அவங்க சொல்கிறாங்க, யஹூதிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, ஃபஜ்ரில் இருந்து லொஹர் வரைக்கும் அவங்க வேலை பார்க்கணும், அவங்களுக்கு 100 ரூபா சம்பளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உதாரணம், ஃபஜ்ரில் இருந்து லொஹர் வரைக்கும் அவங்க அமல் செய்யணும், அவங்களுக்கு 100 ரூபா சம்பளம். ஒரு உதாரணம். நசாராக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, லொஹரில் இருந்து அசர் வரைக்கும் வேலை செய்யணும், அவங்களுக்கும் அந்த 100 ரூபா தான் சம்பளம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துக்கு அசரில் இருந்து மக்ரிப் வரைக்கும் பணி செஞ்சால் போதும், அவங்களுக்கும் அதே 100 ரூபா சம்பளம் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபஜ்ரில் இருந்து லொஹர் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மணி நேரம், 7 மணி நேரம் வேலை செஞ்சாலும் லொஹர்லேருந்து அஸ்ர் வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரம், 3 மணி நேரம், அந்த 3 மணி நேரம் வேலை செஞ்சாலும்
உம்மத்தே முகமதியாவுக்கு ரப்புல் ஆலமீன் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷத்தில் அந்த கூலியை கொடுக்குறான். இப்போ குறைவான அமல் செய்தாலும் குறைவான இபாதத்துக்களை செய்தாலும் ரப்புல் ஆலமீன் நிறைய நன்மைகளை தருகிறார் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். லைலத்துல் கத்ர்லாம் அப்படித்தானங்க, ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளில் ஏதோ ஒரு இரவுல அல்லாஹோ நம்ம நின்று வரங்கனா ஆயிரம் மாதம் இபாதத் செய்ததற்கு சமம் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆயிரம் மாதம்ங்கிறது 83 வருஷம், அந்த வயசுக்கு இருப்பமானே சொல்ல முடியாது. இப்போ ஒரு இரவை நன்மை செய்யக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய விஷயத்திற்கு ரப்புல் ஆலமீன் ஏராளமான நன்மைகளை தருகிறார். அதே போன்றுதான் ஹதீஸ்களை தேடி பார்த்தால் மறுமையில் நமக்கு நன்மைகளை சேமித்துக் கொள்வதற்கு ஆதாரபூர்வமான நபிமொழி கிரந்தங்களிலே பல செய்திகள் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் ஃபஜ்ர் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தப்ப பார்த்தா உம்முல் முஃமினீன் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபஜ்ர் தொழுதுட்டு வீட்டில் தொழுதுட்டு முசல்லால உட்காந்துருந்தாங்க. நபி அவங்க வந்து பார்த்தாங்க, சரி தொழுதுட்டு ஏதோ திக்ரில் துவாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பள்ளிவாசலுக்கு திரும்ப போயிட்டு இஷ்ராக்குடைய தொழுகையெல்லாம் தொழுதுட்டு, இஷ்ராக்குடைய தொழுகைங்கிறது சூரியன் உதயமாகி சுமார் 20 நிமிஷத்துக்கு பிறகு தொழக்கூடிய தொழுகை. சூரியன் உதிச்சதுலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் எந்த தொழுகையும் தொழக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்ராக்கு தொழுதுட்டு திரும்ப வந்தாங்க. வீட்டில் வந்து பார்த்தா உம்முல் மோமினின் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அதே முசல்லாவில் உட்காந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு கேட்டாங்க, ஜுவைரியா என்ன பண்ணுற, அல்லாஹுவை இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கியா, வணங்கிட்டு இருக்கிறியா, ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆமை அரசூலல்லா, அல்லாஹோட நெருங்குறதுக்கு நான் ரொம்ப நேரம் தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு தஸ்பீஹ் உனக்கு சொல்லித்தர்றேன், அந்த தஸ்பீஹை ஃபஜ்ர் தொழுதுட்டு மூணு தடவை நீ ஓதுனா சுமார் 2 மணி நேரம் ஃபஜ்ருடைய வக்து வந்தோடனே நம்ம எந்திக்கிறோமா, ஃபஜ்ர் தொழுகிறோம், முன்சுன்னத் தொழுகிறோம், ஃபஜ் ஃபர்லு தொழுகிறோம், ஏதாவது குர்ஆன் ஓதுகிறோம், ஃபஜ்ருடைய தொழுகை முடியுது, அதுக்கப்புறம் சூரியன் உதயமாகுது காத்திருக்கிறோம், அதுக்கப்புறம் இஷ்ராக் தொழுகிறோம், இந்த 2 மணி நேரத்தில் எல்லா அமலையும் நீ செஞ்ச நன்மை உனக்கு கிடைக்கும், ஃபஜ்ர் தொழுதுட்டு ஒரு 3 தடவை இதை ஓதுனா போதும் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது என்ன திக்ரு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் நம்ம மஸ்ஜிதுலேயும் அந்த தஸ்பீஹ் சொல்லிக் கொடுக்கப்படுது. காலையில் ஒரு 4-5 நிமிஷம் ஃபஜ்ருடைய பயான் முடித்த உடனே எல்லாரும் சொல்கிறதுக்கு நினைவூட்டும் விதமாக அந்த தஸ்பீஹ் சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி وَرِضَى نَفْسِهِ وَزِينَةَ عَرْشِهِ وَمِدَادَ كَلِمَاتِهِ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொடுத்தார், இந்த தஸ்பீஹை ஃபஜ்ர் தொழுதுட்டு நீ 3 தடவை சொன்னா சுமார் 2 மணி நேரம் நீ இபாதத்திலே இருந்த நன்மை கிடைக்கும் என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த நபிமொழி சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அல்லாஹுவை புகழ்ந்து சொல்லக்கூடிய வாசகங்கள் அதில் வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹுவே நீதான் மிக தூய்மையானவன், உன்னுடைய புகழ் மிக உயர்ந்தது, உன்னுடைய படைப்பின் எண்ணிக்கைகள் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு நான் உன்னை புகழுகிறேன், உனக்கு எவ்வளவு தகுதியோ அந்த தகுதியின் அளவுக்கு நான் புகழுகிறேன், உன்னுடைய அரிஷின் பலம் அளவுக்கு நான் புகழுகிறேன், உன்னுடைய புகழை எழுதுவதற்கு எவ்வளவு மைத்துளிகள் தேவையோ அந்த அளவு நான் புகழுகிறேன், உன்னை எப்படி புகழணுமோ நான் அப்படி புகழ்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். 1 நிமிஷம்தான், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஜினத் அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால், இப்போ வீட்டில் தொழுகிறோம் அல்லது வெளியில் தொழுகிறோம் எங்கேயோ தொழுகிறோம், தொழுது முடித்தவுடனே இதை ஒரு 3 தடவை ஓதுகிற பழக்கத்தை நாம் உருவாக்கி கொண்டால் சுமார் 2 மணி நேரம் நாம் அமல் செய்த நன்மையை, இபாதத் செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹு மீது நமக்கு நம்பிக்கை வரணும். ஈமான் அப்படின்னு சொல்கிறோம், நம்புறதுன்னு அர்த்தம். அதை தாண்டி இன்னொன்று இருக்குது, யக்கீன் அப்படின்னு பேர் இருக்குது அரபியில். யக்கீன்னா உறுதியாக ஊர்ஜிதமாக நம்புதல்ங்கிற அர்த்தம். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்துக்குவான், அவன் தான் என்னை படைச்சான் அப்படின்னு மேலோட்டமாக நம்புனா அதுக்கு பேர் ஈமான்.
அல்லாஹுதான் என்னை காப்பாற்றுகிறான். என்னுடைய வியாபாரம், என்னுடைய விவசாயம், என்னுடைய உத்தியோகம், என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல், என்னுடைய செல்வாக்கு எல்லாமே அதற்கு ஒரு சபபு காரணம், அவ்வளவுதான் என்று உறுதியான நம்பிக்கை வேண்டும். சஹாபாக்கள்கிட்ட அது இருந்தது. ஹிஜ்ரி 3 உஹது போர்க்களம் நடந்தது. உஹது போர்க்களம் நடந்த போது இடையிலே ஒரு சின்ன தோல்வி ஏற்பட்டது. சஹாபாக்களில் ஒரு சிலர் சோர்ந்து போனார்கள். அப்போது அந்த சஹாபாக்குடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இறை நிராகரிப்பாளர்களை பார்த்தும் இணை வைப்பாளர்களை பார்த்தும் சஹாபாக்கள் தங்களுடைய வாயில் சொல்லிக்கொண்டே இருந்த வார்த்தை, லனா மௌலா வலா மௌலா லக்கும், லனா மௌலா வலா மௌலா லக்கும், எங்களுக்கு இறைவன் இருக்கிறான், உங்களுக்கு எந்த இறைவன் இருக்கிறான்? நீங்க யாருக்கு போய் கேட்பீங்க? எங்களுக்கு என் இறைவன் இருக்கிறான், நாங்கள் அவன்கிட்ட கேட்டுக்குவோம், அவன் எங்களுக்கு கொடுப்பான். இதுக்கு பேர் தான் யக்கீன்னு பேர், உறுதியான நம்பிக்கை, எந்த நேரத்திலும் சோர்ந்து போய்விடாத ஒரு நம்பிக்கை, தளர்ந்து போய்விடாத நம்பிக்கை சஹாபாக்கிடத்தில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளை கேட்கிற போது அந்த வார்த்தையின் மீது நமக்கு அதே நம்பிக்கை வேண்டும். ரப்புல் ஆலமீன் கஞ்சன் இல்லை, ரப்புல் ஆலமீனுடைய ஹசானா காலியாகுவதில்லை, கொடுக்க கொடுக்க அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான், எவ்வளவு வேண்டுமானாலும் தருவான். எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி தந்த அந்த வார்த்தைகளை நாம் நிதானமாக கேட்டு நம்முடைய செயல் வடிவத்திலே கொண்டு வந்தோம் என்று சொன்னால் குறுகிய நேரத்திலே ஏராளமான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி முஸ்னத் என்ற நபிமொழி கிரந்தத்திலே பதிவாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், கடை வீதிக்கு போறீங்க, பஜாருக்கு போறீங்க, ஏதோ நம்ம பொருள் வாங்கிறதுக்கு போகிறோம் அல்லது அந்த பஜாரை கடந்து வேறு ஏதோ வேலைக்கு போகிறோம். போகிறப்போ நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு கலிமாவை சொல்லித்தருகிறேன், அந்த கலிமாவை ஓதிக்கொண்டே நீங்கள் கடை தெருவை கடந்து போனால் 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 லட்சம் நன்மைகள் எழுதப்படும். ஒரு தடவை சொன்னால் போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹு அல்முல்கு வலஹு அல்ஹம்து யுஹ்யி வயுமீது வஹுவ ஹய்யுன் லா யமூத்து பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷய்யின் கதீர். இந்த வார்த்தையை, இந்த கலிமாவை கடவீதியை கடந்து வர்றப்ப நம்ம ஓதணும். ரப்புல் ஆலமீன் 10 லட்சம் பாவங்களை மன்னிக்கிறான், 10 லட்சம் நன்மைகளை தருகிறான். சில பேர் கடைகளுக்கு போய் ஜாமான்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பழக்கமே இருக்காது, ஆனால் பள்ளிவாசலுக்கு வரும்போது கடந்து தான் வரணும், அப்படி இருக்கும். அப்போ அதை கடந்து வரும்போது நம்ம அதை கலிமாவை சொல்லிக்கிட்டே வந்தான்னு சொன்னால் ரப்புல் ஆலமீன் ஏராளமான நன்மைகளை தருகிறாங்க. இந்த வாசகத்தினுடைய பொருள் இதுதான், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த இணையும் துணையும் கிடையாது, அவனுக்குத்தான் ஆட்சி சொந்தம், அவனுக்குத்தான் புகழ் சொந்தம், அவன்தான் எல்லா பொருளையும் உயிர்ப்பிக்கிறான், அவன்தான் எல்லா பொருளையும் மரணிக்கச் செய்கிறான், அவனுக்கு மரணமே கிடையாது, அவன் நித்திய ஜீவன், அவனுடைய கையில் தான் எல்லா நன்மைகளும் இருக்கிறது, அனைத்து வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் பெற்றவன் அவன்தான் என்று அல்லாஹுவை புகழ்ந்து சொல்லக்கூடிய இந்த கலிமாவை நாம் ஓத ஆரம்பித்தால் ரப்புல் ஆலமீன் லட்சக்கணக்கான நன்மைகளை தருகிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கற்றுத்தந்த வார்த்தைகள் என்றைக்குமே அது பொய்யாக ஆகாது. அந்த சின்ன சின்ன கலிமாக்களை நாம் மரணம் செய்து நம்முடைய குழந்தைகளுக்கு படிப்பித்து அவர்களை சொல்ல வைத்து நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு பேச வைத்து அவர்களை புரிய வைத்து விட்டோம் என்று சொன்னால் மறுமையிலே கவலையே இல்லை, இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும், சுவர்க்கத்திலே பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்க முடியும். ஹதீஸிலே வருகிறது, பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு 4 கலிமாக்களை நான் சொல்லித்தருகிறேன், அந்த 4 வார்த்தைகளை நீங்கள் சொன்னால் 10 கோடி நன்மை கிடைக்கும் என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 1-2 இல்லை, 10 கோடி நன்மைகள் கிடைக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த வார்த்தை இதுதான், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, ஒரு வாசகம். 2வது இலாஹு வாஹிதுன் அஹதன் சமதன், இது 2வது வாசகம். 3வது லம் யத்தஹித் ஸாஹிபதன் வலா வலதா, 3வது. 4வது வலம் யகுன் லஹு குஃவன் அஹத். இந்த 4 கலிமாக்களையும் நீங்கள் ஓதினால்
ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கோடிக்கணக்கான நன்மையை தருகிறார். இந்த உலகத்தில் நாம் வாழ்வது குறைந்த காலம், சொற்ப காலம், ஆனால் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான வழிகளை ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலே, சஹீஹான கிரந்தங்களிலே, சொந்த கதை, சோகக்கதை, கற்பனை, கட்டுக்கதைக்கெல்லாம் வேலையே இல்லை, தெளிவான ஆதாரம் உள்ள விஷயங்களிலே மிக தெளிவாக குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்திருக்கிறார். ஒரு நபிமொழியிலே இப்படி வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையிலும் மாலையிலும் என் மீது ஒரு தடவை சலவாத்து சொன்னால், அந்த சலவாத்தை நபி அவங்களே சொல்லித்தரான், ஒரு தடவை சொன்னால் 1000 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த நபிமொழி கன்சுல் உம்மால் என்ற நபிமொழி கிரந்தத்திலே பதிவாக இருக்கிறது. அந்த சலவாத் என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ரப்ப முஹம்மதின் சல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வஜ்ஸி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மா ஹுவ அஹ்லுஹு. இந்த சலவாத்தினுடைய பொருள் இதுதான், அல்லாஹுவே முஹம்மதுனுடைய ரப்பே, முஹம்மதின் மீது நீ கிருபை செய்வாயாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின் மீது கிருபை செய்வாயாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகுதி என்னவோ அந்த தகுதிக்கு ஏற்ப அவர்களுக்கு நன்மையை வழங்குவாயாக. நபியினுடைய தகுதியை இன்னும் நம்மளால் புரிய முடியல, எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, ரப்பே உன் ஹபீபுடைய தகுதி உனக்கு தான் தெரியும், அதனால அவருடைய தகுதிக்கு ஏற்ப அவர்களுக்கு என்ன நன்மைகளை கொடுக்க வேண்டுமோ அந்த நன்மைகளை நீ கொடு என்று நாம் ஓதினால், ஒரு தடவை ஓதினால் 1000 நன்மை கிடைக்கும். காலையிலையும் மாலையிலையும் இதை ஓதுகிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்திருக்கிறார். காலையிலே ஒரு தடவை ஓதுங்க, மாலையில் ஒரு தடவை ஓதுங்க. எத்தனையோ சலவாத்துக்கள் நமக்கு தெரியும், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த அந்த வாசகங்களை நாம் சொல்கிற போது ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். வேறொரு நபிமொழியில் எப்படி வருகிறது, ஜாமியுல் திருமதியிலே பதிவாகி இருக்கிறது. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70,000 வானவர்கள் உங்களுக்காக துவா செய்ய வேண்டுமா? நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கும், சில கஷ்டங்கள் நமக்கு கஷ்டமே தெரியாது, நம்மளை அறியாமலேயே ஒரு சோதனை நம்ம தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும். நபி அவங்க சொல்கிறாங்க, 70,000 வானவர்கள் உங்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அப்படியானால் காலையிலும் மாலையிலும் சூரத்துல் ஹஷ்ர் என்று ஒரு அத்தியாயம் வருகிறது, அதிலே வரக்கூடிய கடைசி 3 ஆயத்துக்களை காலையில் ஒரு தடவை ஓதுங்க, மாலையில் ஒரு தடவை ஓதுங்க, 70,000 வானவர்கள் உங்களுக்கு துவா செய்வாங்க. சுனன் திருமதியில் இந்த நபிமொழி பதிவாக இருக்கிறது. அந்த ஆயத்துக்கள் இதுதான், ஹு அல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷஹாதா ஹுவ ரஹ்மானுர் ரஹீம், ஹு அல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லாஹு அல்மலிக்குல் குத்தூஸ் அஸ்ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், هو الله الخالق البارئ المصور له الاسماء الحسنى يسبح له ما في السماوات والارض وهو العزيز الحكيم. இந்த 3 ஆயத்தையும் காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை ஓதினால் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பதற்காக 70,000 வானவர்களை ஏற்படுத்தி ரப்பே இவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கணும்னு அவங்க துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், ஜாமியுல் திருமதியிலே பதிவாகி இருக்கிறது. அதே போன்று ஏராளமான செய்திகள் வருகிறது. உமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபிமொழியிலே இப்படி சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை, இப்போ இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை அசர் தொழுதுட்டு தொழுத இடத்துலையே உட்கார்ந்து 80 தடவை ஒரு சலவாத்து நபி அவங்க சொல்கிறாங்க. உம்மி சலவாத்துன்னு அதுக்கு பேர், சாதாரணமாக சொல்கிற போது அந்த சலவாத்தை ஓதினால், 80 தடவை ஓதினால் 80 ஆண்டுகள் நாம் செய்த பாவங்களை எல்லாம் நினைக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அசர் தொழுகிறோம், அசர் தொழுதவன் அதே இடத்துல உட்காந்து எந்த பேச்சும் பேசாமல் ஒரு 80 தடவை ஓதணும். ரொம்ப நேரம்லாம் ஆயிராது, ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட ஆகாது. வாய்ப்பு உள்ளவர்கள், நேரம் உள்ளவர்கள், அலுவல் குறைவாக உள்ளவர்கள், ஓய்வில் இருப்பவர்கள், இதையெல்லாம் கவனத்திலே கொண்டு நாம் இபாதத்துக்களை அதிகப்படுத்த வேண்டும். அந்த செலவாத் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம صلي على محمد النبي الامي وعلى اله وبارك وسلم تسليما. اللهم صلي على محمد النبي الامي وعلى اله وبارك وسلم تسليما என்ற இந்த சலவாத்தை வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்கு பின்னால
உட்கார்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து 80 தடவை ஓதுனா 80 ஆண்டுகள் செய்த பாவங்கள். என்னமோ இப்படி ஓதுனா அப்படி கிடைக்கும், இப்படி ஓதுனா அப்படி கிடைக்கும்னு சொல்லி ஜோசியம் சொல்றதில்லை, பூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த நபிமொழிகளிலே பதிவாக இருக்கிறது. இன்னொரு நபிமொழியில் எப்படி வருகிறது, சுனன் அபி தாவூதிலே அந்த நபிமொழி பதிவாக இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு வாசகம் சொல்கிறேன், ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு 3 தடவை அதை ஓதினால் கடல் அளவு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். கடல் அளவு எவ்வளோ பேசுங்க, கடல் கடல் அளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ஃபஜ்ர் தொழுதுட்டு ஒரு 3 தடவை உட்காந்து ஓதினா போதும். லா இலாஹ இல்லல்லாஹு, லா இலாஹ இல்லல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் வாதூபு இலை அஸ்தக்ஃபிருல்லாஹ அல்லதீ லா இலாஹ இல்லல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் வாதூபு இலை. இந்த வாசகத்தை 3 தடவை நாம் ஓத ஆரம்பித்தால் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். வேறொரு நபிமொழியிலே எப்படி வருகிறது, சுனன் அபீ தாவூதிலே பதிவாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் சேர்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்கள். நம்முடைய நாட்டங்கள், நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், தேவையில்லாத இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், கடன் தொல்லை இருக்கலாம், குழந்தை பாக்கியமெல்லாம் இருக்கலாம், நம்முடைய குழந்தைகளுக்கு திருமண தேவைகள் நிறைவேறாமல் இருக்கலாம், அல்லது ஏதாவது கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது எதிரிகளுடைய அச்சுறுத்தல் இருக்கலாம், சொந்த பந்தங்களுடைய மிரட்டல்கள் இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காவது ஏதாவது ஒன்று இருந்தால் இருக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு வாசகம் குர்ஆனிலே வரக்கூடிய ஆயத்து தான், அந்த ஆயத்தை காலையில் 7 தடவை மாலையில் 7 தடவை இதை ஓதினால் எந்த நீயத்தில் நம்ம ஓதுகிறோமோ அந்த நாட்டங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அந்த வாசகம் என்ன தெரியுமா, ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். சூரத்து தௌபாவிலே வருகிறது, ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். 7 தடவை இதை ஓதும், காலையில் 7 தடவை, சாயங்காலம் 7 தடவை இதை ஓதுனா எந்த நீயத்தில் உட்கார்ந்து ஓதுறமோ ரப்புல் ஆலமீன் அந்த நீயத்தை நிறைவேற்றி தருகிறான். அல்லாஹுவே எனக்கு போதுமானவன், அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் மீதே நான் நம்பிக்கை வைக்கிறேன், மகத்தான அரிஷின் ரப்பாக அவன் இருக்கிறான். எல்லாமே அவனை புகழ்ற வாசகம் தான். ரப்புல் ஆலமீனுக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா, அவனை புகழ்ந்துகிட்டே இருக்கணும், நீதான் 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். உலகத்தில் மனிதர்களே அத்தனை விரும்புகிறாங்க, அவங்களுக்கே நம்ம சில தேவைகள் நிறைவேறதுக்காக கையை பிடிக்கிறோம், காலை பிடிக்கிறோம், என்னமெல்லாமோ சேரமா இல்லையா, அல்லாஹை பிடிக்கிறதுக்கு என்ன நம்ம கூச்சப்படணும், கவலைப்படணும். அதனால் இந்த வாசகத்தை 7 தடவை காலையில் 7 தடவை சாயங்காலம் 7 தடவை உட்கார்ந்து ஓதுனா எந்த தேவையாக இருந்தாலும் அது நிறைவேறுகிறது. மார்க்க பெரியவர்கள், அறிஞர்கள், சூஃபியாக்கள் இந்த வாசகத்தை ஓதி அனுபவத்திலே அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். தன்னுடைய முரீதீன்களுக்கும் தன்னுடைய மாணவர்களுக்கும் இந்த வாசகங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை அனுபவிக்க வைத்திருக்கிறார்கள். ஹதீஸிலே வருவதையும் தாண்டி எல்லோராலும் அனுபவிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. அதை நாம் ஓதுகிற பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, உமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தடவை நான் ஒரு வாசகம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஓதினால் 70 முசீபத்துக்கள் நீங்கும் என்று உமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹிட்ட இருந்து மற்ற அல்லாஹுடைய படைப்பினங்களிலிருந்து ஜின் ஷைத்தான்கள் போன்றவைகளில் இருந்து நமக்கு ஏதேனும் துன்பங்கள் வர வேண்டும் என்று விதியிலே எழுதியிருந்தால் இந்த வாசகத்தை ஓதுகிற பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் ஒரு நாளைக்கு 1 தடவை ஓதனா போதும், எப்போ வேணாலும் ஓதலாம், நேரம் குறிப்பிட்டு வரவில்லை. இந்த வாசகத்தை ஓதினால் 70 துன்பங்கள் நீங்கும். உமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாசகம் இதுதான், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா, வலா மல்ஜா வலா மன்ஜா மினல்லாஹி இல்லா இலை. ரப்பே, நன்மை செய்வதும் ஒன் மூலமாகத்தான், நான் பாவம் செய்யாமல் இருப்பதும் ஒன் மூலமாகத்தான், லா மல்ஜா வலா மன்ஜா மினல்லாஹி இல்லா இலைஹி, எனக்கு ஒதுங்கும் இடமோ மீளும் இடமோ உன்னை தவிர எனக்கு வேற எந்த இடமும் கிடையாது, நீ தான் அப்படின்னு அல்லாஹுடைய இந்த கருத்துப்பட உள்ள இந்த வாசகத்தை ஒரு தடவை ஓதினால் போதும் 70 துன்பங்களை ரப்புல் ஆலமீன் நீக்கி வைக்கிறார். பொதுவாகவே குர்ஆனில் வரக்கூடிய ஒரு செய்தி, எந்த துன்பங்கள் எந்த முசீபத்துக்கள் இருந்தாலும் முழுமையான நம்பிக்கையோடு, ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதில் யக்கீன், அந்த முழுமையான நம்பிக்கையோடு உட்கார்ந்து லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் அப்படின்னு 3 தடவை ஓதுனா எந்த துன்பனாலும் அல்லாஹ் நீக்கிறான்.
மீன் வயிற்றிலே இருந்தபோது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வாசகம் இது, குர்ஆனிலே வருகிறது. அது மட்டுமல்ல, அவங்கள எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறுத்தலை. அந்த சம்பவத்தை சொல்லிக்கிட்டே வர்றப்ப நீங்கள் குர்ஆன் எடுத்து பாருங்க, அந்த வாசகத்தினுடைய முடிவிலே வருகிறது, வகதாலிக்க நுஞ்சில் மூமினீன், இப்படித்தான் மூமின்களை நாம் காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ இந்த வாசகத்தை ஓதினால் நமக்கு முசீபத்துக்கள் துன்பத்துக்கள் அனைத்தும் நீங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. மார்க்க பெரியவர்கள் உலமாக்கள் சொல்கிறார்கள், கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் 7 மாதத்திற்கு பிறகு லாயிலாக இல்லா அந்த சுபஹானக்கு இன்னைக்கு தொழிலாளிமே என்பதை அதிகமாக ஓதிக்கொண்டிருந்தால் அனுபவத்திலே சொல்கிறார்கள், அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும், எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அறுவை சிகிச்சைக்கு போகாமல் சுகப்பிரசவம் ஏற்படும். எப்படி மீன் வயிற்றிலே இருந்து யூனுஸ் அலை இஸ்லாம் நிம்மதியாக வந்தார்களோ அதே போன்று இந்த வாசகத்தை ஓதினால் அவர்கள் வயிற்றிலே வளர்கிற சிசு தானாக வெளியே வந்துவிடும் என்று அனுபவபூர்வமாக எழுதி வைத்திருக்கிறார். இப்படி ஏராளமான துவாக்கள் இன்னொரு நபிமொழியில் எப்படி வருகிறது, காலையில் ஃபஜ்ர் தொழுதுக்கு பிறகு 7 தடவை அல்லாஹும்மா அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்மா அஜிர்னி மினன்னார். தனியாக ஓதனா அப்படி சொல்லணும், மொத்தமாக ஓதனா அல்லாஹும்மா அஜிர்னா மினன்னார் அப்படின்னு ஓதும். 7 தடவை இதை ஓதனம்னா மக்ரீபுக்குள்ளே நமக்கு மவுத்து வந்தால் நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். மக்ரீபில் 7 தடவை இதை ஓதணும், மறுநாள் ஃபஜ்ருக்குள்ளே நமக்கு மவுத்து வந்துட்டால் நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். இந்த வாசகத்துக்கு பொருள் இதுதான், அல்லாஹுவே நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹும்மா அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்மா அஜிர்னி மினன்னார். நம்ம தனியாக சுன்னத் தொழுகிறோமா, சுன்னத் தொழுகைக்கு பிறகு ஓதிக்கணும், இல்லை தொழுது முடிச்சுட்டு நம்ம கேட்டுக்கணும். இந்த வாசகத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால் ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னித்து நரகத்தில் இருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்று குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹதீஸ்களில் தேடி பார்க்குறப்போ சின்ன சின்ன அமல்களின் மூலமாக ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தருவதற்குண்டான வழிகள் நிறைய இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும், அல்லாஹுவை நெருங்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அத்தகைய உயர்வான நல்ல பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான பெருமக்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு, நமது அருகாமையில் இருக்கக்கூடிய திண்டிவனம் தாலுகா வைரம்பேட்டை என்ற கிராமத்தில் ஒரு பள்ளிவாசலுடைய கட்டுமானப்படி நடந்து அது நிறைவு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த மஹல்லாவில் இருந்து நிர்வாக பெருமக்கள் எல்லாம் இங்கே வசூலுக்கு வந்திருக்கிறார்கள். இன்ஷால்லா தொழுக முடிச்சுட்டு தாராளமாக அதை தொழில் செய்யுங்கள். ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா நாட்டங்களையும் நிறைவேற்றி தந்தருவானாக. வாசு தாவான ரபுல் ஆலமீன்.